உங்க அப்பா ஏழையா தான் பிறந்தாரு, ஏழையா தான் செத்தாரு. வணக்கம். கடந்த ரெண்டு வாரமாக சின்ன சில்லற வேலையாக சித்தையங்கோட்டை வரைக்கும் போனதுனால இங்கிட்டு வர முடியலை. அதுக்கு வட்டி மூலமாக இந்த வாரத்தில் ஒரே நாளில் ரெண்டு படத்தையுமே பார்த்துட்டேன். நேத்தே பார்த்துட்டேன். சாயந்தரம் வந்து வயிற்றுக்கடுப்பு பிடிச்சிட்டு பயங்கரமான டயர்டாகி போச்சு. படத்தை பார்த்ததுனால ஃபுட் பாய்சன்ங்கிறதுனால மன்னிக்கவும். இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது வீரன். கிபி 2007 அப்போ வந்து ஆதி அண்ணா ஒரு 10வது படிச்சுக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு சைக்கிளில் வரும்போது அவர் அவருடைய பெண் தோழி ஒரு பொண்ணு ஆண் தோழன் ஒருத்தர் மூணு பேரும் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வீரனூர் அப்படிங்கிற ஊரில் வீரன் கோயிலை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு, அதாவது ஆதி அண்ணாவுடைய ஃப்ரெண்டுக்கு அவசரமாக ஒன்றுக்கு வர்ற அவர் வண்டியை நிப்பாட்டுறாப்ல. உனக்கெல்லாம் துணைக்கு நிற்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அண்ணா கிண்டல் பண்ணிக்கிட்டே கிராஸ் பண்ணும்போது இடி தாக்கி பாதிப்புக்கு உள்ளாயிடுறாப்புல. அப்புறம் இங்கே பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அக்கா சிங்கப்பூர் தூக்கிட்டு போக, இப்போது 15 வருடங்களுக்கு பிறகு சொந்த ஊருக்குள்ளே சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் மைண்டுக்குள்ளே வந்து வந்து போக வர்றாப்புல 2021 வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இன்னக்குள்ளே ஏதோ ஒரு கார்ப்பரேட்டுக்காரங்க தரைக்கு அடியில் ஏதோ கரண்ட் எடுக்கிறது மாதிரி ஒரு பயங்கரமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வெடிச்சிச்சின்னா பயங்கரமான பாதிப்பாகி போயிடும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இவர் தனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியெல்லாம் வச்சு அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன்ட்டிருந்து எப்படி அந்த ஊரை காப்பாற்றினார், அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் தடுத்தார் அப்படிங்கிறது தான் வீரன். சொந்த ஊரில் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்க, அது பண்ணுனா ஊருக்கு பாதிப்பு, அதிலிருந்து ஹீரோ எப்படி காப்பாற்றினான் அதுதான் கதை. இதுக்கு எதுக்குங்க சூப்பர் ஹீரோ, இது நார்மலாக இருக்க எல்லா ஹீரோவுமே செய்யலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சூப்பர் ஹீரோவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, ஏன்னா இப்போ ஆதி அண்ணா வந்து இறங்கி கார்ப்பரேட்டுக்காரங்க அனுப்புகிற ஆள் ஒரு 50 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னா லேசாக புன்முறுவல் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சூப்பர் ஹீரோ அவருக்குள்ளே ஒரு பவர் இருக்குது அப்படின்ட்டு முதல்ல சொல்லிட்டோம்னா ஆதி அண்ணா ஒரு 50 பேர் இல்லை 500 பேர் கூட அடிக்கலாம். ஏன்னா அடித்தது ஆதி அண்ணா கிடையாது, அவருக்குள் இருக்கும் பவர் அப்படின்னு அந்த ஒரு நேக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்து பார்த்த படத்தில் காதர் பாஷாவில் வந்து எந்த சூப்பர் பவரும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு 250 தான் அடி பின்னிக்கிட்டு இருக்காப்புல. இவர் என்ன ஒரு 25 பேர் அடிக்கிறதுக்கு மின்னல் வந்துச்சு பவர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்துச்சு. நம்ம அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ப்ளீஸ். பிரிஞ்சு கிடக்க ஊர், அதில் இருக்க அறிவில்லாத மக்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஹீரோ, அந்த ஊருக்கு வர்ற பெரிய ஆபத்து, ஹீரோவுக்கு கிடைக்கிற சூப்பர் பவர், அதை வச்சு அந்த ஊரை காப்பாற்றினானா மீட்டானா அப்படிங்கிற ஒரு அருமையான லைன் தான் அது. இதில் திடம் மனம் காரம் போட்டு நல்லா ப்ரை பண்ணி விறுவிறுப்பாக கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா வெண்டிக்காயை விளக்கண்ணையில் போட்டு வளர்க்கினது மாதிரி வதக்கி விழுவிழுப்பாக கொடுத்துருக்கார் இயக்குனர். வாழ்த்துக்கள். நம்ம ஆதி அண்ணா இடி விழுந்த இருளாண்டியா அப்படி வர்றாப்புல. அது ஏன்னா படத்தில் ஓப்பனிங்லேயே அவருக்கு இடி விழுந்து போகுது. படம் முழுக்கவே நானே இடி விழுந்து போய் கிடக்கேன், என்னைய போய் வேலை சொல்கிறீங்களே அப்படிங்கிற டோன்லேயே வர்றாப்புல. ஏன்னா நீங்கள் க்யூட்னஸ்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல அது வேலைக்காகாது சார், நீங்கள் ஷட்டிலாகவே பண்ணுங்கள் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டார். ஒரு இது இவர் இடி விழுந்ததை அப்படி உணர்வுபூர்வமாகவே நம்பிட்டார். படம் முழுக்கவே அவரை பார்க்க பார்க்க நமக்குள்ளே இடி விழுந்துருச்சா அப்படிங்கிறது மாதிரியான அந்த கனெக்டை வந்து நமக்குள்ளே செலுத்திருக்குது. ஒரு புது ஆதி அண்ணாவை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. நார்மலாக இருக்கும்பொழுது அந்த பாதிப்பில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட சூப்பர் பவர் வந்ததுக்கப்புறம் இது வேறு வந்துக்கிட்டு என்னை உயிரை வாங்குது, நானே இடி விழுந்து போய் கிடக்கேன், எனக்கு இந்த பவர் தேவையா இப்படிங்கிற மூடுதே இருக்கிறது தான் கொஞ்சம் நெருடல். அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். மற்றபடி வெரி நைஸ் ஹீரோயின் ஆதிரா. முதல் முதலாக ஒரு ஹீரோயினை படத்தில் வர்ற காமெடி ட்ராக்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணது இதுதான் முதல் முறை, ஒரு புதுசும் கூட. ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வர்ற நக்கலைட் சசி, அவர் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு உண்டான இலக்கணத்தை என்ன பண்ண முடியுமோ ரொம்ப சரியாக பண்ணியிருக்காப்புல. அந்த ஹீரோயின் ஆதிராவை பொண்ணு பார்க்க வர்ற 38 வயசு முதிர்கண்ணன் நம்ம முருகானந்தம், அவர் வர்ற சீக்வன்ஸில் ஒவ்வொரு பஞ்சுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அவர் தான் பெரிய ஆறுதல்னு கூட சொல்லலாம். அரக்கன் பார்வையோட ட்ராய்டரை மரத்தில் முட்டி முட்டி நிப்பாட்டுற ஜென்சன் ஆரம்ப கட்டத்தில் நம்மளை சிரிக்க வைக்க, டீ கடை வச்சுருக்க காளி வெங்கட்டும் அதுக்கு வர்ற கஸ்டமர் முனிஷ்காந்தும் படத்துலேயும் சரி நம்மளை சிரிக்க வைக்கவும் சரி படாத பாடுபடுறாங்க. அதில் 1-2 இடத்துல அவங்க பாஸ் ஆகுறாங்க. வாழ்த்துக்கள் சார். இவங்கெல்லாம் விட்டதை வட்டி முதலுமாக சேர்த்து பிடிச்சி நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க வில்லன்களாக வர்ற வினையும் அவரோட தம்பி. ஏன்னா தரைக்கு அடியில் லேசர் மூலமாக கரண்ட் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏதோ லேசாக ஒரிஞ்சி அமுத்தினா கூட வெடிச்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இது ரெண்டுமே. ஏன்னா இவனுங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு
கவர்மெண்ட் கக்கு சூட கட்ட முடியாது, இவங்க எப்படா தரைக்குள்ளே கரண்டெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பரிதாபம் கலந்த சிரிப்பு வில்லன்கள் மேலே வர்றது முதல் முறை. அதுலேயும் ரிப்பீட்டாக அவர் கோயிலில் ஆடும்போது ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் ஆடுறப்போ ஒரு நல்ல நகைச்சுவையாக இருந்தது, திரும்ப திரும்ப ஆடுறப்போ ஏய் போய் அங்கிட்ட அடிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மேலே நமக்கு ஒரு வில்லன் மேலே கோபம் கலந்த காமெடி. அது ஏன்னா மல்டிப்பிள் என்னென்னமோ ஒரு ட்ரை வேறு வேறு லேயரில் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதிகபட்சமாக இணை வந்து ஒரு மூணு சீனில் வர்றாப்புல, அது என்ன துப்பாக்கி மாதிரி ஒன்று இருக்குது பிஷ்க்கு அப்படின்னு அடிக்கிறப்பையும் நெஞ்சில் வந்து இப்படி ஒரு 3 சென்டிமீட்டர் குத்துது. அப்புறம் ஒரு 8-10 செகண்டில் வெடித்து பஷ்மமாயிடுறான், ஃபுல்லாக இதாகிடுறான், ஆயில் மாதிரி ஆயிடுறான். அவர்கிட்ட அதிகபட்சமாக இருக்கிறதே அந்த ஆயுதம் ஒன்று தான். அதுக்கு என்னென்னா ஒரு 4-5 முண்டா பண்ணினா சேர்த்து உள்ளே வாங்கி போட்டு நம்ம சட்டையை போட்டு போட்டுனாவே போதும், அந்த முள் வந்து ஊசி வந்து அதுக்கு மேலே போகாது. இதுக்கு சூப்பர் பவர், கரண்ட்டு பவர், மின்னல், இடி இதெல்லாம் தேவையில்லை. அது நமக்கு தோணுச்சு, அங்கே தோணுச்சு. ஹீரோவுக்கு சூப்பர் பவர் எப்படி கிடச்சிச்சு அப்படின்ட்டு அவர் ஆச்சரியமாக அதிசயமாக சொல்லும் பொழுது நம்மளுக்குமே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நமக்கு தொத்தனம் இல்லை. அப்படிலாம் இல்லை, அவர் கீழே கிடந்து ஏதோ 10 ரூபா எடுத்தது மாதிரி, மச்சான் எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருக்கடா இந்த ரேஞ்சில் எதையும் சொல்கிறாப்புல. சரி, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் பவரை வச்சு ஏதாவது பயங்கரமாக வித்தியாசமாக பண்ணுவார்னு பார்த்தா, ஆரம்பத்தில் அந்த மைண்டை ஈர்க்கிறது இந்த மாதிரி 1-2 பண்ணிவிட்டு போக போக ஆடியன்ஸுக்கே தெரிஞ்ச விஷயத்தை அரை மணி நேரம் கழித்து இதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் இவனோட முடியலை அப்படிங்கிறையோ, அது எங்களுக்கு படம் போட்டு 10 நிமிஷமே தெரியுமியா, இதுதான் அவன் சூப்பர் பவரா அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணும். நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது, நான் வேணால் நினச்சிக்கிற வேண்டியதான். மாப்பிள்ள மொடா குடிகாரன் தான், ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கனெக்ட் பண்ணுறப்போ இவன் கொஞ்சம் சுமாரான குடிகாரன் அப்படிங்கிறது மாதிரி, ஆதி அண்ணாவுடைய முந்தைய படங்களை கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் கொஞ்சம் சுமார் குடிகாரனாக இருப்பான் அந்த வீரன். நன்றி, வணக்கம்.